டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்ம த்ரியோனைன் மெட்டபாலிசம் பத்தி தான் பேச போறோம். சோ த்ரியோனைன் மட்டும் இல்ல, எந்த அமினோ ஆசிட் எடுத்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஹைட்ராக்சி கண்டெய்னிங் அமினோ ஆசிட். என்ன கிளாசிபிகேஷன் கீழே வருது அப்படிங்கறத சொல்லிடணும், ஹைட்ராக்சி கண்டெய்னிங் அமினோ ஆசிட். நெக்ஸ்ட் இட் என்டர்ஸ் இன் டு த குளுக்கோஜெனிக் பாத்வே ஆன் கெட்டபாலிசம். இதை கெட்டபலைஸ் பண்ணி டெஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா இட் எது எந்த பாத்வேக்குள்ள என்டர் ஆகும் அப்படிங்கறது எழுதணும். இதை குளுக்கோஜெனிக் பாத்வேக்குள்ள என்டர் ஆகும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த எசென்சியல் அமினோ ஆசிட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை நம்மளால ஃபுட்டு வழியா மட்டும்தான் எடுத்துக்க முடியும், பாடியில இன்வைவோவா ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த 309 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நார்மல் ஸ்ட்ரக்சர், ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட் பார்த்திருப்போம். அமினோ குரூப், இது ஆசிட் குரூப், இது கூட எப்பவுமே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு சைட் செயின் இருக்கும் ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட்ல. ஆனா 309 அப்படிங்கறதுனால இது கூட இன்னொரு கார்பன் இருக்கு, அதுல நாலு வேலன்ஸ் இருக்கும். கரெக்டா ஒரு வேலன்ஸில இந்த சைட் இது ஃபுல்லா வந்துருச்சு, மீதி ஒரு வேலன்ஸில இந்த ஹைட்ரஜன், இன்னொரு வேலன்ஸில ஹைட்ராக்சி குரூப், இன்னொரு வேலன்ஸில ஒரு மித்தில் குரூப் இருக்கு. இதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 309. 309 ஸ்ட்ரக்சர் இதுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா, யூ கேன் சி அ ஹைட்ராக்சி குரூப். அதனாலதான் இந்த அமினோ ஆசிட் பேரு ஹைட்ராக்சி கண்டெய்னிங் அமினோ ஆசிட். ஆஸ் வி ஏர்லியர்லி சேட், இட் இஸ் ஒன் ஆஃப் த எசென்சியல் அமினோ ஆசிட். அப்படிங்கறதுனால இதுக்கு அனபாலிக் பாத்வே கிடையாது. ஒன்லி தெர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அனபாலிக் பாத்வே, கெட்டபாலிக் பாத்வே மட்டும்தான் இருக்கு. பாடியில புரோட்டீன் எல்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னா, எல்லா புரோட்டீனும் தனித்தனி அமினோ ஆசிட்ஸா உடையும். அப்போ 309 உடஞ்சிச்சுன்னா எப்படி மெட்டபலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பாக்க போறோம். சோ 309 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 309 has a uniqueness which all amino acidum நாலு metabolic process மூலியமா தான், it is catabolized, which is transamination, அதுக்கப்புறம் டிஎமினேஷன், எய்தர் ஆக்சிடேட்டிவ் ஆர் நான் ஆக்சிடேட்டிவ் டிஎமினேஷன், அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அமோனியா, யூரியா சைக்கிள், அமோனியா யூரியா சைக்கிள். இந்த நாலு மெக்கானிசம் ஆஃப் ஆக்சன் மூலியமா தான் அந்த அமினோ ஆசிட்ல இருந்த அமினோ குரூப் ரிமூவ் ஆகும். மீதி இருக்க கார்பன் ஸ்கெலிட்டன் வில் பி டேக்கன் இன் டு த எய்தர் குளுக்கோஸ் ஆர் கெட்டபால் லிபிட் பாத்வே அப்படின்னு சொல்லியிருந்தோம். 309 ஹாஸ் அ யூனிக் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இது வில் நாட் அண்டர் க்ரோ டிரான்ஸ்அமினேஷன் ரியாக்ஷன். அப்போ டிரான்ஸ்அமினேஷன் ரியாக்ஷனுக்கு எந்தெந்த அமினோ ஆசிட் வில் நாட் அண்டர் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைசின், த்ரியோனின் அண்ட் புரோலின் ஆர் எக்ஸப்ஷன் விச் டஸ் நாட் அண்டர் க்ரோ டிரான்ஸ்அமினேஷன் ரியாக்ஷன். அப்போ இதுல இருந்து எப்படி கேட்டபிளைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் டைரக்ட்லி அண்டர் க்ரோஸ் நான் ஆக்சிடேட்டிவ் டிஎமினேஷன் ரியாக்ஷனுக்கு இது அண்டர் க்ரோ ஆகும். As a result of non-oxidative deamination reaction, threonine la irundhu with the help of enzyme called threonine dehydratase solittu adhil irundhu amino group ah pirichu eduthirrom ammonia va plus appo idhil irundhu ammonia pirichu vandiruchu appadina adhil enna irukum appdi solittu pathina alpha keto butyrate. அதுதான் இருக்கும். இந்த ஆல்பா கீட்டோ பியூட்டரேட் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் என்சைம் கால்டு ஆல்பா கீட்டோ பியூட்டரேட் டிகார்பாக்சிலேஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ரோபியனைல் கோயேவா மாறும். அந்த ப்ரோபியனைல் கோயே வில் டர்ன்ட் இன் டு சக்சினைல் கோயே அண்ட் இட் இஸ் என்டர்ஸ் இன் டு த குளுக்கோஜெனிக் பாத்வே, கிரெப்சைக்கிள்குள்ள என்டர் ஆகும். திஸ் இஸ் ஹவு த 309 is called as glucogenic amino acid அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இன்னொரு வே ஆஃப் கெட்டபாலிசமும் இருக்கு, இது ஒன்லி ஒன் ஆஃப் த வே ஆஃப் கெட்டபாலிசம். இன்னொரு வே என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 309 ஆல்டலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம், அந்த ஆல்டோலேஸ் போட்டீங்கன்னா இந்த ரியாக்ஷனை நம்ம கிளைசின் மெட்டபாலிசம் படிச்சவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வில் ரிசல்ட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளைசின் பிளஸ் அசிட்டால்டிஹைட். இந்த அசிட்டால் டிஹைட் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்டிஹைடு டிஹைட்ரஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் யூஸ் பண்ணி அசிட்டால் டிஹைட அசிட்டேட்டா மாத்திரம் பிளஸ் வித் ஹெல்ப் ஆஃப் தயோகைனேஸ், அசிட்டேட் தயோகைனேஸ் வச்சு வி ஆர் மேக்கிங் இட் ஆஸ் அசிட்டைல் கோயேவா மாத்திரம், அசிட்டைல் கோயே என்டர்ஸ் இன் டு த குளுக்கோஜெனிக் பாத்வே. திஸ் இஸ் ஹவு தேர் ஆர் டூ வே ஆஃப் கெட்டபாலிக் பாத்வேஸ் இன் 309. அதுல இருந்து
இந்த த்ரியோனின் இஸ் என்டரிங் இன்டு த குளுக்கோஜெனிக் பாத்வே. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த்ரியோனின் கெட்டபாலிசம் கிளைசினா உடஞ்சிருக்கு அண்ட் அமோனியாவும் உடஞ்சிருக்கு. இந்த கிளைசினும் வென் என்டர்ஸ் இன்டு த கெட்டபாலிக் பாத்வே இதுவும் ஒன்லி அமோனியாவா உடையும். இந்த அமோனியா வில் பி டேக்கன் அவுட் பை த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அமோனியா அண்ட் என்டர்ஸ் இன்டு த யூரியா சைக்கிள். திஸ் இஸ் த ஃபேட் ஆஃப் த்ரியோனின். இது ஃபர்ஸ்ட். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸோ மெட்டபாலிக் டிசார்டர்ஸோ எதுவும் பர்டிகுலரா நம்ம யூஜி புக்ஸ்ல எதுலயும் மென்ஷன் பண்ணல. சோ இதுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூசஸ் இருக்கு சரிங்களா. ஒன் ஆஃப் த யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெஸ்ட் சீக்வன்ஸ்ல இது ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸா இருக்கு. பெஸ்ட் அப்படிங்கறது எதை குறிக்குது அப்படின்னா பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் புரோலின், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளுட்டமேட் அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செரின், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த டி தான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த்ரியோனின். எப்போ புரோட்டீன் ஒரு ஒரு அமினோ ஆசிடும் உடஞ்சுகிட்டே வரும் பாடியில இந்த பெஸ்ட் சீக்வன்ஸ் எப்ப அது பாக்குதோ இட் இஸ் ராபிட்லி குவிக்லி டெஸ்ட்ராய்டு பை த லைசோசோமல் டெஸ்ட்ரக்ஷன்னால டெஸ்ட்ராய் ஆயிடும். இத நம்ம சேனல்லயே யூபிக்யூட்டினேஷன் லைசோசோமல் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். அதுல இதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இந்த இடத்துல ஒன் ஆஃப் த யூஸ் ஆஃப் 309 பெஸ்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓஎஸ் குரூப்போட ஒரு கார்போஹைட்ரேட் சேர்ந்து இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோ புரோட்டீன். அதாவது கிளைகோ அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் விச் இஸ் செயின் ஆஃப் அமினோ ஆசிட். நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 10 அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீன் இருக்குன்னு வைங்க. அந்த இது ஒரு புரோட்டீன் வச்சுக்கலாம், ஒரு 10 அமினோ ஆசிட் சேர்ந்து இருக்கு. இதுல ஒரு அமினோ ஆசிடா த்ரியோனின் இருக்கு, அதோட சைட் செயின்ல இந்த மாதிரி ஓஎஸ் இருக்குன்னா இந்த ஓஎஸ் குரூப்போட வந்து கார்போஹைட்ரேட் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ கிளைகோ புரோட்டீன் ஓகேங்களா. திஸ் ப்ராசஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் கார்போஹைட்ரேட் குரூப் டு த புரோட்டீன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளைகோசிலேஷன் ரியாக்சன் அப்படின்னு சொல்றாங்க. கிளைகோ சிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிளைகோ புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாடியில நிறைய கிளைகோ புரோட்டீன்ஸ் இருக்கு, விச் ஹெல்ப்ஸ் இன் மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாடி. ஆஸ் சச் த்ரியோனின் மெட்டபாலிசம் இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் ஆஸ் கிளைகோசிலேஷன் கிளைகோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த நான் விரும்பல. அதனால வாட் ஐம் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளைகோ புரோட்டீனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கிளைகோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாடியில நிறைய இடத்துல இருக்கு. அதுல ஜிஐடி இருக்கு பாத்தீங்களா, ஜிஐடிலையும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்திலையும் லைன் பண்ற எல்லோ மியூக்கோசா விச் இஸ் மேட் அப் ஆஃப் மியூசின். இந்த மியூசின் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் கிளைகோ புரோட்டீன். அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம்ல இம்யூனோ குளோபுலின்ஸ், அதுக்கப்புறம் எம்ஹெச்சி காம்ப்ளெக்ஸ் அதாவது மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் ஆர்பிசி மேல இருக்க ஹெச் ஆன்டிஜென். இந்த ஹெச் ஆன்டிஜென் எந்த ஆர்பி செல்லையோ அந்த பிளட் குரூப் காரங்களை தான் நம்ம பாம்பே பிளட் குரூப் காரங்கன்னு சொல்லுவோம். சோ பிளட் குரூப் ஆப்சன்ஸ் ஆஃப் இந்த ஹெச் ஆன்டிஜென் இஸ் கால்ட் அஸ் பாம்பே பிளட் குரூப் அண்ட் இந்த ஹெச் ஆன்டிஜென் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிளைகோ புரோட்டீன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஓவம்ல ஜோனா பெலுசிடா இருக்கா, இந்த ஜோனா பெலுசிடா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கிளைகோ புரோட்டீன். அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம்ல அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் LHFSH, இதெல்லாம் வந்துட்டு அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிளைகோ புரோட்டீன். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்ல படிக்கும் போதே கிளைகோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சில காம்போனன்ட் படிப்பீங்க. பிளேட்லெட் மேல GP2B3A அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க கரெக்டா, அந்த காம்போனன்ட் அண்ட் கிளைகோ புரோட்டீன். அதுக்கப்புறம் ஹியூமன் இம்யூனோ வைரஸ் HIV, HIV மேல ஆன்டிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, GP41, GP120, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கிளைகோ புரோட்டீன். இதுல புரோட்டீன் பார்ட்டும் இருக்கும் கிளைகோ பார்ட்டும் இருக்கும். எப்பயுமே கிளைகோ புரோட்டீன் பத்தி பேசினேன்னா ஐ வாண்ட் ஸ்டாப், ஐ வில் ஸ்டார்ட் அ சப்ஸ்டன்ஸ் கால்டு புரோட்டியோ கிளைகன். புரோட்டியோ கிளைகனும் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் அண்ட் குளுக்கோஸ் ஆர் அ பார்ட் விச் இஸ் கால்ட் அஸ் கார்போஹைட்ரேட். கிளைகோ புரோட்டீனும் கார்போஹைட்ரேட் புரோட்டீனும் சேர்ந்ததுதான். அப்போ புரோட்டியோ கிளைகனுக்கும் கிளைகோ புரோட்டீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த படிக்கும் போது இந்த செகண்ட் பார்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த செகண்ட் பார்ட் தான் இம்பார்ட்டன்ட். புரோட்டியோ கிளைகன்ல தேர் வில் பி இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கும்.
கிளைகோ புரோட்டீன்ல புரோட்டீன் அதிகமா இருக்கும். அதாவது செகண்ட் பார்ட் என்னவா இருக்கோ அந்த பார்ட் வில் பி இன்க்ரீஸ்ட் அன் தட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இது 100% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்லி 4% வில் பி புரோட்டீன், மீதி இருக்க 96% கார்போஹைட்ரேட்டா இருக்கும். இதே இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 4% தான் நம்மளோட கார்போஹைட்ரேட் இருக்கும், மீதி இருக்க 96% புரோட்டீன் இருக்கும். புரோட்டியோகிளைகனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் ஈஸி கிளைகோசமினோகிளைகன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எனக்கு ஒரு தடவை நீட் பிஜிக்காக ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, அவங்க இதுக்கு ஒரு நிமோனிக் கொடுத்தாங்க, ஹியூமன் சிகேடி, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்னி டிசீஸ்ங்கிறது எந்த அனிமல்ல கூட வரலாம், அதனால ஹியூமன் கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் சொன்னாங்க. கேக்ஸ்ல மொத்தம் 5 கேக்ஸ் படிப்போம். அதுல ஹெச் ரெஃபர்ஸ் டு ஹெபரன் சல்ஃபேட், அதர் ஹெச் ரெஃபர்ஸ் டு ஹைலியூரானிக் ஆசிட், சி ரெஃபர்ஸ் டு கான்ட்ரைட்டின் சல்ஃபேட், கே ரெஃபர்ஸ் டு கெராட்டின் சல்ஃபேட், டி ரெஃபர்ஸ் டு டெர்மட்டின் சல்ஃபேட். இந்த அஞ்சும் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் புரோட்டியோகிளைகின். கிளைகோபுரோட்டீனுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். சோ கிளைகோபுரோட்டீன் வெர்சஸ் புரோட்டியோகிளைகின் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல க்வெஸ்சன் கேட்டாலும் நவ் யூ கேன் ரைட். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட். ஜஸ்ட் த்ரியோனின் மெட்டபாலிசம் மட்டும் பத்தி பேசாம ஐ வாண்டட் டு டாக் அபவுட் வாட் இஸ் கிளைகோசிலேஷன் அண்ட் ஐ வாண்டட் டு கிவ் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் புரோட்டியோகிளைகன்ஸ் அண்ட் கிளைகோ proteins. So here we are ending the class. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கிளாசிபிகேஷன் படி சிம்பிள் அமினோ ஆசிட் கிளைசின் அலனைன் அண்ட் செரின் பார்த்துட்டோம். இன்னைக்கு வி ஆர் கம்ப்ளீட்டட் 3 on 2. சோ வி ஆர் நாளைக்கு கிளாஸ்ல வி வில் பி மூவிங் டு த சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் சச் சிஸ்டின் அண்ட் மெத்தியோனின் பத்தி லைனா பார்க்கலாம். சோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் 3 classes ஆன 4 classes ஆன அமினோ ஆசிட் மெட்டபாலிசம். நாளைக்கு கிளாஸ் வில் பி 5th class ஆன அமினோ ஆசிட் மெட்டபாலிசம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாசிபிகேஷனை படிச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் மறக்காது. தேங்க்யூ.